ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சார் சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளுடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவியூ பண்ணக்கூடிய அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல தலைவர் ரசிகருக்காகவே ஸ்பெஷலா இப்ப டெலிகிராம் ஆப்ல ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அதற்கு ரெண்டுத்துக்கான லிங்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்மளுடைய வீடியோக்குள்ள போயிடலாம். ரஜினி சார் தெருக்கி விட்டாருங்க. ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையோ இல்ல மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த குழப்பமோ பாத்தினாக்கா நீங்க தான் சொல்லணும். இப்ப தெளிவா வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரஜினி சார் நவம்பர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்போட அவர் உள்ள களத்துல இறங்க போறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதைத்தான் முந்தா நேத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ரஜினி சார் அன்னைக்கு அறிக்கை வெளியிட்ட அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதுல தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம், ரஜினி சார் கண்டிப்பா டிசம்பர் 31st ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடுறதுக்கு 99.99% சான்சஸ் இருக்கு. அதே போல பொங்கல் முடிஞ்சு ஜனவரி மாசம் கடைசி வாரமோ இல்ல February 1st ரஜினி சார் கட்சி கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம். அதைத்தான் நேத்துக்கு ஈவினிங் மாரிதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு தட்டி அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. அதே போல நேற்றுக்கு கூட இருக்கக்கூடிய ரஜினி சேருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது கரத்தே தியாகராஜனா இருக்கட்டும், இல்ல எஸ்வி சேகரா இருக்கட்டும், இல்ல அவருடைய நெருங்கிய நண்பர் ராஜசேகரா இருக்கட்டும், எல்லாருமே நேற்றுக்கு அந்த ட்வீட்டை போட்டிருந்தாங்க. ஆனா நாம தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம், முந்தா நேற்று ஈவினிங்கே சொல்லிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சேர் தெருக்கி விட போறாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாரிதாஸ் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு, 25 வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 25 வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான அந்த அறிவிப்பு கண்டிப்பா வரும், வெயிட் பண்ணுங்க. அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அதாவது இனிமேட்டு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம், எப்படி வந்து எங்களோட பிளான் இருக்க போகுதுன்றது சொல்றதுதான் இந்த அறிவிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அழகா தெரிவிக்க விட்டுருக்காரு. சோ ஓட்டுன்னு போட்டா ரஜினிக்கு தான் அப்படின்ற ஹேஷ்டாக் வச்சு நிறைய டீம் பாத்தீங்கன்னா, அதாவது விகடன்ல இருந்து நியூஸ் 7 தொலைக்காட்சி வரைக்கும் எல்லாருமே வந்து இப்ப போல் நடத்தினாங்க ஆன்லைன்ல ட்விட்டர்ல. ஆனால் கோபேக் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் நீத்திக்கு இந்தியாவில் உள்ள நம்பர் 1 பொசிஷன்ல ட்ரெண்டிங் ஆயிருந்தது. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி முன்னிட்டு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா பசும்பொன் மண்ணில் நீங்க கால் எடுத்து வைக்க கூடாது, நீங்க அந்த ஊருக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபேக் ஸ்டாலின் ஹேஷ்டாக் ரொம்ப வைரலா போயிருந்தது. இது வரைக்கும் ஒரு பிட்டு நியூஸ் கூட வரல, அதுதான் இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது ரஜினி சாரை பத்தி பாசிட்டிவான விஷயம் நடந்தா கூட அது எப்படி வந்து கெட்டு குட்டிச்சோராக்கணும்ன்றதுலதான் முனைப்பா இருக்காங்க மீடியாக்கெல்லாம். ஆனா அதுவே திமுக சம்பந்தமா ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்தா கூட அதை அப்படியே பூசி முழுணும், அதுதான் இங்க முழுக்க முழுக்க நடந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப மிகப்பெரிய சர்ச்சை ரசிக்கிறாரு தான் சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நெத்தி அந்த விழால பத்தினா இவருக்கு வந்து விபூதி கொடுத்திருக்காங்க, அதை வாங்கி நெத்தியில அவர் வைக்கவே இல்லை. அந்த வீடியோ இப்ப ரொம்ப வைரலா போயின்னு இருக்கு. வாங்கினவரு அப்படியே கீழே கொஞ்சம் பாதி கொட்டிட்டாரு, மீதி பாத்தீங்கன்னா அவர் சட்டக்குள்ள போட்டுட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரு அந்த நெத்தியில வைக்கவே இல்லை, இது ரொம்ப வைரலா போயிருக்கு. இந்த நிலையில கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் வந்து ஜாதி மதம்லாம் தாண்டி இவரு ஒரு தமிழரோட அடையாளமா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதற்கு இந்துக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பசும்பொன் ஐயாவுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த விபூதி இல்ல, இவங்க போட்டிருக்க போட்டோலையும் இல்ல, இல்ல திமுகவை ஆதரிக்கக்கூடிய இல்ல திமுகவுடைய பிடிஎம் சொல்லக்கூடிய சீமான் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த போட்டோல எங்கேயுமே அவருடைய நெற்றியில திருநீர்ல. ஆனா சமீபத்துல கூட அவருடைய படம், அதாவது அவரோட பயோபிக் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அவரோட நெத்தியில எந்த அளவுக்கு அவர் உபதி குங்குமம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க தான் சொல்லணும். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திருநீர் இல்லாத நெற்றி பாழ், உங்க நயனா திருவள்ளுவர் நெற்றியை பாழாக்கினார், நீங்கள் பசும்பொன் ஐயாவின் நெற்றியை பாழாக்கிறீர்களா சூப்பர் மேடம். அதாவது உங்க அப்பா கருணாநிதி அவர்கள் 20-25 ஒரு பிம்பத்தை உருவாக்கினாரு, அதாவது திருவள்ளுவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு சொந்தமானவர், அவர் வந்து ஆன்மீகவாதி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இங்க வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து அந்த விஷயத்த மாத்தினாங்க. இப்ப அடுத்தது நீங்க பசும்பொன் ஐயாவுடைய இந்த விஷயத்த இப்ப மாத்துறீங்க, அவர் நெற்றியில் இருந்த திருநீருங்க அவரையும் இப்ப நீங்க திராவிட கட்சிகளுக்கு சொந்தமான ஒரு விஷயமா மாத்த போறீங்க, அவரையும் நாளைக்கு அவரை வச்சு நீங்க அரசியல் பண்ண போறீங்க. இப்போ இதற்கு மீண்டும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயில இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்டாக், தேவரை அவமதித்த ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி தெரிவிக்க விட்டுருக்காங்க இந்துக்கள் எல்லாருமே. இப்ப இந்துக்கள் எல்லாருமே மூழ்கிட்டாங்க, இனிமேட்டும் திராவிட கட்சிகளை நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்ல அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா இதை கூட மீடியாக்கள் பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ண மறுக்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்மீக அரசியல் உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஏற்படுத்துறது என்ன மாதிரியான பின்விளைகளை ஏற்படுத்தும் திமுக அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.